75 டாப் கன் மாடல் வந்து இதுதான். இது சார்க் 575 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸ்டிங் பார்த்தீங்கன்னா இது 10 வாட்ஸ் பேனல்ல இருந்துமே இருக்கு. உங்களுக்கு 650 இருந்துமே ஸ்டார்டிங் ரேட் வந்து அவைபிள் இருக்கு. இதுலயும் சரி பேக்லயும் சரி பவரை வந்து ஜென்ரேட் பண்ற மாதிரி இந்த இதுல கொடுத்துருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா 16 BB செல்ஸ், அதாவது பஸ் பார் பாத்தீங்கன்னா 16 BB பஸ் பார் கொடுத்துருப்பாங்க. வீடுகளுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், கமர்ஷியல் பர்பஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 80% அமௌண்ட் உங்க இபி பில்ல இருந்து ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு 20,000 வர இடத்துல ஒரு 18,000 கூட டிடக்ஷன் ஆகும். வெறும் 2,000 கட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ கூட ஆகிக்கும். பர்பஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பட்ஜெட்டில் வந்து 300 யூனிட் ஃப்ரீயாக வந்து அலகேட் பண்ணியிருக்கோம். 40% வந்து சப்சிடி இருக்கிறதுனால நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அமௌண்ட் உங்கள் மானியமாகவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 40% கிடச்சிரும். ஃபியூஷன் இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க, இன்வெர்ட்டரில் 225 இந்த மாதிரி பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ டாப் வேரியன்ட் வந்து 575 வரைக்கும் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 1 kW இதில் கூட ஜஸ்ட் 2 பேனல் வந்து யூஸ் பண்ணாலே போதும், அளவும் ரொம்ப கம்மி. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் இடமும் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து சீரியஸ் கனெக்ஷன் பண்ணாலே போதும். வணக்கம் தமிழ்மாக்கினே. இப்போ நிறைய பேர் வந்து சோலார் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோலார் பேனல்ஸ் வந்து போடுறதுக்காக பார்த்துட்ருப்பீங்க. இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக லூம் சோலார் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிரதர் நம்ம கூட இருக்காரு, ஸோ அவங்ககிட்டே ஃபுல் ஃபுல் டீட்டெயில் வேணும் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம சோலார் வீட்டுக்கு போடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போ நடைமுறையில் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக என்ன மாதிரி பட்ஜெட்ல இங்கே பண்ண முடியும்? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 kW வந்து நார்மலாக வீட்டுக்கு வந்து 1 kW யூஸ் பண்ணுவாங்க. 1 kW ஸ்டார்டிங் ஆன்கிரிட் சிஸ்டம் ஒரு 55,000 நம்ம நடைமுறைக்கு நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய சோலார் பேனல் இருக்கு, ஸோ அவங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோனோடைப் பேனல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிடைப் பேனல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மோனோடைப் பேனலில் இவங்க நம்பர் 1 இதில் இருக்காங்க. ஸோ மோனோடைப் பேனலில் பார்த்தீங்கன்னா 55 வாட்ஸ்லேருந்து ஸ்டார்டிங் 575 வரைக்கும் டாப்கன் மாடல் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 575 வாட்ஸ் பேனல் வந்து எஃபிஷியன்சி லெவல் வந்து மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். யூஸ் பண்ணுற சோலாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியான அவுட்புட் கிடைக்கும் போது எந்த ஒரு யூசேஜும் இருக்காது. இது அதிகமான அவுட்புட் கிடைக்கும் போது உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கரண்ட் பில்லு வந்து கம்மியாகும். வணக்கம், என்னோடய பேர் அஜித்குமார். நான் திருநெல்வேலி ஜோனோட ஏஎஸ்எம்ஆர் இருக்கேன், ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா லூம் சோலார் கம்பெனி. இது ஸ்டார்டிங் வந்து 2018 ஆரம்பித்து இன்ன வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் கம்பெனியாக முன்னணி கம்பெனியாக வந்து சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கில் இவங்க நம்பர் 1 இருக்காங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ சோலார் பேனல்ஸ்ன்ற போது இப்போ என்ன மாதிரி பட்ஜெட்டில் நம்ம ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இது 10 வாட்ஸ் பேனலில் இருந்துமே இருக்குது. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பேனலோட ரேட் வந்து உங்களுக்கு 650 ஸ்டார்டிங் ரேட்டு வந்து அவைபிள் இருக்குது. வீடுகளுக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், கமர்ஷியல் பர்பஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 550 மோனோடைப் பேனல் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறது பாலி மெட்டீரியல் தான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இது பார்த்தீங்கன்னா மெயினாக மோனோடைப் பேனல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோனோடைப் பேனலில் இவங்க நம்பர் 1 இதில் இருக்காங்க. ஸோ இப்போ மோனோடைப் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்? மோனோடைப்பை பொறுத்த வரைக்கும் மழை டைம், அதாவது க்ளவுடிங் டைமில் கூட உங்களுக்கு இது பவரை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து மோனோடெக்னாலஜி கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா 575 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அதாவது பைஃபேஷியல் மாடல். ஸோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி பைஃபேஷியல், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே வந்து ஜென்ரேட் பண்ணோம். நம்மள இந்த 575 டாப் கன் மாடல் வந்து இதுதான். இது சார்க் 575 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைஃபேஷியல் மாடலில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்துடும். இது ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. பேக்கில் எப்படி பவர் ஜென்ரேட் பண்ணணும்னா ரெஃப்ளெக்ஷன் மூலமாக ஜென்ரேட் பண்ணுது. ஆக்டிவாக இருக்குங்களா? செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ ஒரு நம்ம லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து தரையில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் படுறதுனால ஸோ வந்து இதுலேருந்து பவர் வந்து 20% அமௌண்ட் பவர் வந்து பேக் சைட்லேயும் 100% பவர் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயுமே ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இது என்ன மாதிரி செல்ஸில் நம்ம கொடுத்தோம்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 BB செல்ஸ், அதாவது பஸ் பார் பார்த்தீங்கன்னா 16 BB பஸ் பார் கொடுத்துருப்பாங்க. நம்ம செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பேஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. 225 இந்த மாதிரி பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ டாப் வேரியன்ட் வந்து 575 வரைக்கும் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 1 kW இதில் கூட ஜஸ்ட் 2 பேனல் வந்து யூஸ் பண்ணாலே போதும். முன்னாடிலாம் வந்து 1 kW ஒரு 4 பேனல் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்பேஸ் இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2 பேனல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான செலவும் ரொம்ப கம்மி. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் இடமும் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து சீரியஸ் கனெக்ஷன் பண்ணாலே போதும். ஓகே. ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பேனல் போடுறாங்க அப்படின்னா இதை வந்து டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணாமல் சீரியஸ் கனெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி இப்போ சோலார் பேனல் போடுறாங்கன்னா அந்த பேட்டரி அதெல்லாம் நம்ம ஒன்றா தானே கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி நம்ம இப்போ? ஸோ பேட்டரி நம்ம இதில் வந்து லித்தியம் பேட்டரி பண்ணுறோம். ஸோ ஆஃப் கிரிட் சிஸ்டம்னா பேட்டரி ஸ்டோரேஜோட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லித்தியம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்காங்க. ஸோ சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் 25 இயர்ஸ் வாரண்டியோட வரும். 25 இயர்ஸ் வாரண்டி. ஸோ இப்போ முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்த பேனலுக்கும் இதுக்கும் பவர் எஃபிஷியன்சி எப்படிங்க?
ஸோ பேனல் ஃபஸ்ட் உள்ள பேனல் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து பாலி டைப் பேனலுங்கிறனால ஸோ வந்து வெயில் அதிகமான ஹையாக வெயில் இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து பவரை ஜென்ரேட் பண்ணும். பட் இப்போ உள்ள டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மோனோபர்க் ஆஃப் கிரிட் மாடலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு க்ளவுட் டைமில் கூட பவர் ஜென்ரேட் பண்ணுறதுனால இதில் வந்து பவர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 22% வரைக்கும் உங்களுக்கு எஃபிஷியன்சி லெவல் ரொம்பவே நல்லாயிருக்கும். சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இப்போ கவர்மெண்ட்லேருந்து நிறைய விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று 40% சப்சிடி கொடுக்காங்க. ஸோ இப்போ வீடு பர்பஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பட்ஜெட்டில் வந்து 300 யூனிட் ஃப்ரீயாக வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. ரெசிடென்ஷியலுக்கும் 300 யூனிட் ஃப்ரீ ஃப்ரீ ஹோம் பர்பஸ்க்கு வந்து 300 யூனிட் ஃப்ரீ வர் அதாவது சோலார் இன்ஸ்டால் பண்ணுற கஸ்டமருக்கு. ஸோ வந்து இது இன்னும் அடுத்த லெவல் ப்ராசஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சோலாருக்கு கவர்மெண்ட் சைட்லேயுமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு 40% வந்து சப்சிடி இருக்கிறதுனால நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற அமௌண்ட் உங்கள் மானியமாகவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 40% கிடச்சிரும். பார்க்கப்படுறது ஆன்கிரிட் சிஸ்டம். ஸோ ஆன்கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வித்தவுட் பேட்டரியில் வரும். ஸோ உங்களுக்கு ஒன்லி டே டைமில் யூஸ் பண்ணுறது வந்து டைரெக்டாகவே நம்ம வீடுகளுக்கு லோடுகளுக்கு யூஸ் ஆகும். டைரெக்டாக அதாவது உங்களுக்கு சோலாரில் இருந்து இன்வெர்ட்டர் போட்டு ஸோ சோலார் ஒன்லி அவுட்புட் டிசி வோல்டேஜ் டிசி வோல்ட்லேருந்து ஏசி வோல்ட்டை கன்வெர்ட் ஆகி லோடுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து டைரெக்டாக இதாகும். இது போக நம்ம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற அவுட்பு அதாவது வோல்டேஜை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நைட் டைமில் நம்ம யூசேஜ் பண்ணுறத வந்து உங்களுக்கு யூனிட்டுக்கு யூனிட் மைனஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து அதான் கரண்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப் கிரிட் சிஸ்டமாக தான் கிட்டத்தட்ட. ஸோ ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் 5 kW and 10 kW ரெண்டு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பேட்டரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் நைட் டைமில் வந்து ஸ்டோரேஜ் வந்து பேட்டரி மூலிலேருந்து நான் அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். நைட் டைமில் அதுலேருந்து ஸோ அவுட்புட் எடுத்துக்கலாம். இன்னொன்று கரண்ட் வந்து இப்போ நீங்கள் ஆன்கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மெயின் பவர் அதாவது நம்ம கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சுன்னா டோட்டல் சிஸ்டமே ஒர்க்கிங் ஆகாது. ஆனால் வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் சோலாரில் ஸோ பேட்டரி சிஸ்டம்ங்கிறனால நீங்கள் கரண்ட் கட் ஆஃப் ஆனாலும் பேட்டரியிலேருந்து நீங்கள் யூசேஜ் பண்ணிக்கலாம். வந்து பேட்டரி சிஸ்டம் இருக்கிறனால உங்களுக்கு வீட்டில் வந்து கரண்ட்டே போகாத மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சோலார் இதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஆன்கிரிட் இன்வெர்ட்டரில் வரும். நம்ம இதில் ஃபியூஷன் இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 kW இன்வெர்ட்டர்லேருந்து 100 kW இன்வெர்ட்டர் வரைக்கும் ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் அவைலபிள் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃபிஷியன்சி லெவல் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது 98.3% வந்து அவுட்புட் எஃபிஷியன்சி அவுட்புட் வந்து பெட்டராகவே கொடுக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் வரும். ஸோ ஹைப்ரிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்னாலஜி வந்து எஃபிஷியன்சி லெவல் அதை விட இன்னும் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஆன்கிரீட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் கிரீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து அவைபிள் 5 kW 10 kW மட்டும்தான் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் அவைபிள் வரும். ஒரு வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியல் பர்பஸ் ஆகட்டும், ஸோ அவங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா எத்தனை நாள் நம்ம பண்ணித்தருவோம்? ஸோ வித்தின் 1 week சார், அதாவது ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு முதல் வந்து உங்கள் இன்ஜினியர் வந்து வீட்டுக்கு வந்து விசிட்டிங் பண்ணி வீட்டுக்கோ இல்லை கமர்ஷியல் பர்பஸோ சைட் லொக்கேஷனை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி தேவை இருக்குது ஸோ என்ன பர்பஸ் அதெல்லாம் பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து 1 week வந்து அரேஞ்ச் தரும். இங்கே பார்த்துட்டு தமிழ்நாடு சென்னை எல்லா ஊர்லேருந்து கேட்பாங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தர முடியுங்களா? கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் மூலமாக கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி தரலாம். ஓகே. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அவருடைய காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.